சாமி, இன்றைய சபரிமலை தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு வருத்தமான செய்தி, ஒரு நல்ல செய்தி இருக்குது. வேறு சபரிமலையில் ஹையஸ்ட் அலர்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. முதல்ல நல்ல செய்தியவே சொல்லிடுறேன். டிசம்பர் 13 சபரிமலையில் அதிகமான பக்தர்களை அனுப்புறதுக்காக ஒரு ஹைகோர்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதாவது மற்ற நாட்கள் இல்லாமல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் அதிகமான பக்தர்களை அலோவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து தேவஸ்வம் போர்டிலேருந்து ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்குது. அதாவது 13 டிசம்பரில். இது வந்து ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கி ஈவினிங் வந்து அது ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த சபரிமலையில் நம்ம ஆன்லைன் விர்ச்சுவல் கியூ ஓப்பன் பண்ணக்கூடிய வெப்சைட்டு ஏன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸை வந்து அவங்க கூடிய சீக்கிரம் முடிச்சுருவாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஓவர் ஆகி சபரிமலையில் நம்ம விர்ச்சுவல் கியூ ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த நியூஸை நான் இப்போ தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து 13 இன்றைக்கி தான் நான் அந்த நியூஸை பார்த்துருக்கேன். இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் சொல்கிறேன், மோர் டிவோட்டிஸ் வில் பி அலவுட் அட் சபரிமலா. கவர்மெண்ட் டெல்ஸ் ஹைகோர்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் இன்ஃபார்ம்டு த கேரளா ஹைகோர்ட் தட் இட் ஹேஸ் டிசைடட் டு என்கேஜ் த நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ் ஃபார் தர்ஷனம் அட் சபரிமலா டெம்பிள் டியூரிங் வீக் டேஸ் சாட்டர்டே சண்டேஸ். அதாவது சாட்டர்டே, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான பக்தர்களை நாங்கள் அனுமதிக்கணும், அப்படி அனுமதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி தேவசம் போர்டிலிருந்து மற்றும் கேரளா கவர்மெண்ட்லேருந்தும் கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான முடிவு வந்து எப்போ வரும்னு தெரியல. அநேகமாக இன்றைக்கி ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சர்வர் மெயின்டெனன்ஸும் இன்றைக்கி ஈவினிங் ஓப்பன் முடிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் சர்வர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா சாமிமார்களும் உங்களோட ஆதார் ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே சாமி. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் செக்யூரிட்டி அலர்ட் இன் சபரிமலா. சபரிமலையில் வந்து ரொம்ப ஹை லெவல் செக்யூரிட்டி அலர்ட். கொரோனாவுக்கு வந்து கன்ஃபார்மாக கொரோனா செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இது வந்து இதுவரையானா சபரிமலையில் 36 கொரோனா டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து சபரிமலையில் வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் டீமில் உள்ள எம்ப்ளாயீஸுக்கு இதுவரைக்கும் 36 பேர் கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதே நியூஸ் பேப்பரில் தான். அதனால் சபரிமலையில் வந்து ஹை லெவல் ஒரு செக்கப் நடந்து தான் நம்மளை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹை லெவல் கமிட்டி ஆன் பில்கிராமேஜ் ஷேர்டு பை த சீஃப் செக்ரட்டரி விஸ்வா மேத்தா வில் ரிவ்யூ த ப்ரோக்ரஸ் ஆஃப் சபரிமலா பில்கிராமேஜ் ஆன் மண்டே. திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க அதை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கப்புறம்தான் நமக்கு இந்த சாட்டர்டே சண்டேல அதிகமாக, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமான மக்களை வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இல்லை இன்றைக்கே அலோ இன்றைக்கே ஓப்பன் பண்ணாலும் சான்சஸ் இருக்குது. சாமிமார்கள்லாம் ரெடியாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த சர்வர் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. சபரிமலை ஆன்லைன் சர்வர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங்கோட முடியுது அப்படின்னு சொல்லி நண்பர் ஒரு ஆள் சொன்னார். நானும் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்தேன். நம்மளோட சேனல் நண்பர்களுக்கு தெரியணும் அப்படின்னு அதை நான் இதில் சொல்கிறேன். சாமி சரணம், ஐயப்பா சரணம்.